ஹாய் ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டோனை நம்ம எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். இப்போ இந்த கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் டோன் நம்ம எதுக்காக செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ உங்களுடைய ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கான்டாக்ட்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து உங்களுடைய லவ்வரோ இல்லை இம்பார்ட்டண்ட்டான ஒரு பர்சனோ அந்த ஒரு சாட் வந்து இருக்கும். நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுடைய மெசேஜுக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுடைய மெசேஜுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து வரும். பட் மெசேஜ் வந்துருச்சே சொல்லிட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக போயிட்டு உங்களுடைய ஃபோனை எடுத்து பார்ப்பீங்க வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி. அப்போ வந்து இப்போ நீங்க யாரை எதிர்பார்த்தீங்களோ அவங்க வந்து மெசேஜ் பண்ணிருக்க மாட்டாங்க, வேற ஒருத்தவங்க வந்து பண்ணிருப்பாங்க. நம்ம வந்து இதுல இருந்து தவிர்த்து இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க நமக்கு குறிப்பா நம்ம யாரை எதிர்பார்க்கிறோமோ அவங்க மெசேஜ் பண்ணும்போது நம்ம கரெக்டா போயிட்டு அவங்க பண்ற மெசேஜ் எடுத்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கஸ்டம் நோட்டிபிகேஷன் டோன் வந்து நம்ம செட் பண்றோம். இந்த கஸ்டம் நோட்டிபிகேஷன் டோன் அப்படின்றது குறிப்பிட்ட ஒரு காண்டாக்ட்க்கு மட்டும் செட் பண்ணக்கூடியதான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டம் நோட்டிபிகேஷன் டோன் அப்படின்றது. இந்த கஸ்டம் நோட்டிபிகேஷன் டோன்ல இப்போ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும் பிடிச்ச மியூசிக் மற்றும் அந்த பிடிச்ச சாங்கை வந்து நீங்க செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணிட்ட போது அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா நீங்க செட் பண்ண அந்த சாங் தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ அவங்களை தவிர அந்த கான்டாக்டை தவிர வேற ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வேற ஒரு டோன் வரும். இப்போ நீங்க செட் பண்ணவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க செட் பண்ண அந்த டோன் வந்து வரும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வீடியோல நம்ம வந்து வாட்ஸ்அப் கஸ்டம் நோட்டிபிகேஷன் டோனா நம்ம வந்து மூவி சாங் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். மூவி சாங்கை எப்படி செட் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லை கனெக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் யாருடைய சாட்டுக்கு யாருடைய காண்டாக்ட்க்கு நீங்கள் வந்து அது போல கஷ்டமாக ஒரு டோனை செட் பண்ண போறீங்களோ அவங்களுடைய சாட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சாட்டை வந்து ஓப்பன் பண்ணி அந்த சாட்டுக்கு மட்டும் நான் வந்து அவங்க வந்து மெசேஜ் பண்ணால் எனக்கு அந்த டோன் வர மாதிரி நான் செட் வந்து பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் அந்த சாட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். உள்ள வந்து பிறகு இந்த சாட் பேஜில் மேலே டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் 3 டாட் இருக்கு, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 3 டாட் கிளிக் பண்ணி இதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து பாருங்கள் வியூ காண்டாக்ட் சொல்லிட்டு இருக்கு. இந்த வியூ காண்டாக்டை கிளிக் பண்ணுங்கள். வியூ காண்டாக்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து பாருங்கள் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன்ஸில் யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து அந்த டிசபிளாக இருக்கும். அந்த செக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிக் ஆகிருக்காது. அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு கீழே வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக வந்துடும். இப்போ இதில் வந்து பாருங்கள் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நோட்டிஃபிகேஷன் டோன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டோனை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து சவுண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சவுண்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சவுண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் டிஃபால்ட்டாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில டோன்ஸ் இருக்கும். இதில் எதனா பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இது பிடிக்காத பட்சத்தில் இந்த இதில் இருக்கக்கூடிய டோன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கீழே ஸ்டோலன் மைண்ட் வாங்க. கீழே ஸ்டோலன் மைண்ட் வந்து அப்படின்னா உங்களுக்கு இதில் கடைசியாக இப்போ இதில் லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் ப்ளஸ் போட்டு ஆட் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து உங்களுடைய அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் ஆகும். மேலே டாப்ல லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 3 பார்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எந்த இடத்துல நீங்கள் செட் பண்ண போகிற அந்த சாங் வந்து வச்சிருக்கணும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய டிவைஸ் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் மூவி சாங் ஒன்று. அதை வந்து நான் கிளிக் பண்ணி நான் வந்து ஆட் வந்து பண்ணிக்க போகிறேன். ஓகே, நான் டவுன்லோட்ல வச்சிருக்கேன். அந்த டவுன்லோட் வந்து நான் கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டேன். இதில் வந்து ஒரு சாங் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ஆட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, நான் வந்து இந்த சாங் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த சாங் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிட்ட பிறகு சாங் வந்து ஆட் ஆகிடும். இப்போ நோனில் இருக்குது. இப்போ வந்து கீழே ஸ்டோலர் மைண்ட் வாங்க. இப்போ கீழே ஸ்டோலர் மைண்ட் வந்து அப்படின்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ண சாங் வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகும். அதனால் நீங்கள் ஆட் பண்ண சாங் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆட் பண்ண அந்த தமிழ் சாங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நான் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்ட பிறகு கீழே இருக்கக்கூடிய ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய ஓகே வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுடைய சாங் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் டோனாக வந்து செட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் செட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் யாருக்கு அந்த டோனை செட் பண்ணிக்கலாம் கஷ்டமாக செட் பண்ணிக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு இது போல மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டோன் வந்து வரும். இப்போ நீங்கள் செட் பண்ண அந்த சாங் வந்து வரும். நீங்கள் தமிழ் சாங் செட் பண்ணிக்கலாம், நீங்கள் என்ன செட் பண்ணிக்கலாம், மியூசிக் செட் பண்ணாலும் சரி, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்படி தான் நம்ம வந்து ஒரு சாட்டுக்கு கஷ்டமாக வந்து ஒரு டோனை வந்து செட் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.